எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி தொடச்சிட்டு பொடி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து தனியாவும், 1 கொட்டை அளவுக்கு புளி போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல அந்த பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக வறுத்த உடனே எடுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாவும் பூண்டு புளியெல்லாம் போட்டு நல்லா வறுத்திடுங்க. இது நல்லா செவக்க வறுக்கணும். இது வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு கொல கொலன்னு ஒரு மாதிரி வரும், அதை இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுக்கணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கேப் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகும். இப்போ நல்லா வறுத்த உடனே இப்போ ஒரு சின்ன வெங்காயமோ, சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயமோ, 1 சின்ன சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிடுங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு, அந்த ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. எல்லாம் ஆறின உடனே ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது பருப்பு அரைப்படாமல் போயிடும். அதனால் முதல்ல பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அந்த வெண்டைக்காவும் போட்டு நல்லா அரைக்கணும். இது தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்கணும். தண்ணி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பாகிடும். அதாவது தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சாப்பில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ரொம்பலாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு நம்ம தாளிச்சு எடுக்க வேண்டியதான். கடுகு பருப்பும் சீரகம் போட்டு நான் தாளிச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். இந்த டேஸ்டான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.